ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஏஆர்எஸ் வீக்லி அக்கார்ட் ஒரு ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் இந்த டெஃபிசிட்ன்ற வேர்டை வந்து நம்ம ஃபினான்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறவங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அது போக பட்ஜெட் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்போ அவங்க வந்து டெஃபிசிட் டெஃபிசிட்னு சொல்லியிருப்பாங்க நிதியமைச்சர் வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து இந்த டெஃபிசிட்ன்ற வார்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த டெஃபிசிட்னா என்ன இவங்க வந்து அவங் இந்த ஆட்சியில் வந்து இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிட்டாங்க இவ்வளோ டெஃபிசிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த டெஃபிசிட்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெஃபிசிட் டெஃபிசிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பற்றாக்குறை எந்த இடத்துல ஒரு பொருள் வந்து பத்தாம் போகுதோ அதான் பற்றாக்குறை அதாவது அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கிரேட்டர் தேன் ரெவன்யூஸ் அதாவது நமக்கு இப்போ வந்து நூறுரூவா வந்து வருமானம் வருது ஆனால் செலவு வந்து நூற்றம்பது ரூபா அப்போது ஐம்பது ரூபா அங்கே வந்து ஒரு பற்றாக்குறை ஆகுது அப்போது வருமானத்தை விட செலவினம் வந்து எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்து பற்றாக்குறை அதாவது டெஃபிசிட் வந்து உருவாகுது அது வந்து ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டுக்குள்ளே ஒரு ஏப்ரல் டூ மே அப்படின்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர் பர்டிகுலர் இயருக்குள்ளே வந்து நம்மளோட வருமானத்தை விட செலவினம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே டெஃபிசிட் பற்றாக்குறைன்னு ஒன்று கிரியேட் ஆகுது இப்போ டெஃபிசிட் நான் கீழே பாருங்கள் டெஃபிசிட்னா எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ஏன்னா அப்போ தான் பாசிட்டிவில் வேல்யூ வரும் ஏன்னா எப்போயுமே எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவன்யூ விட அதிகமாக வரும்போது தான் டெஃபிசிட்டே க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ அப்போ எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதான் நமக்கு வந்து டெஃபிசிட் சரியா இப்போ டெஃபிசிட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ரி டெஃபசிட் ஃபிஸிக்கல் டெஃபசிட் பிரைமரி டெஃபிசிட் ரெவன்யூ டெஃபிசிட் இப்படி நாலு வகையான டெஃபிசிட் வந்து நம்ம ஃபினான்ஸில் வந்து இருக்குது இப்போ வந்து அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த டெஃபிசிட்டுக்கு வந்து இந்த இதெல்லாமே இந்த டாபிக் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறக்கு முன்னாடி அதோடய பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துடும் டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படின்னு என்னன்னா டெஃபிசிட்னு ஒன்று ரூபாயிடுச்சு பற்றாக்குறைன்னு ஒன்று உருவாயிருச்சு அது டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படின்னா அதை வந்து எப்படி சமாளிக்கிறது அதான் ஃபைனான்சிங் அதுக்கு அதுக்கு எப்படி ஃபினான்ஸ் பண்ணுவீங்க டெஃப் பற்றாக்குறைக்கு எப்படி ஃபினான்ஸ் பண்ணுவீங்கன்றது தான் டெஃபிசிட் ஃபினான்சிங் டெஃபிசிட் எப்படி ஃபினான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பாரோயிங் ஆர் மின்ட்டிங் நியூ ஃபண்ட்ஸ் இப்போ நம்மளோட வீட்டில் வந்து வருமானத்துக்கு மேலே செலவு வந்து என்ன பண்ணுவோம் ஒன்று கடன் வாங்குவோம் இல்லைன்னா நமக்கு மூல பொருள் ஏதாவது இருக்குது இப்போ ஒரு சொத்து இருக்குது இல்லை ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதை விற்று ஒரு அமௌண்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து செலவு பண்ணும் அந்த டெபிசிட் பற்றாக்குறையை வந்து சமாளிப்போம் அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் பாரோ பண்ணுவாங்க ஒன்று கடன் வாங்குவாங்க இல்லைனா மின்ட்டிங் நியூ ஃபண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா மின்ட்டிங்னா அச்சடிக்கிறதுன்னு மட்டும் இல்லை க்ரியேட்டிங் மின்ட்டிங் மீன்ஸ் கிரியேட்டிங் புது ஃபண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஒன்று அவங்களோட ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு ஒன்று அவங்களோட பொருளை வந்து சேல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட ஒரு லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ அது மாதிரி ஏதாவது இருந்தால் சேல் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட பொருட்கள் அவங்களோட வந்து உரிமை கொண்டாடுற என்னெல்லாம் பொருள் இருக்கோ அதெல்லாம் வந்து சேல் பண்ணி வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து டெபிசிட் ஃபினான்ஸிங் இப்போ பட்ஜெட் மாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசிப்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து தான் நம்ம டெபிசிட்டை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் ரிசிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்னாலே வரவு வரவுகள் எப்படிலாம் வருதோ அது ஃபுல்லாக ரிசிப்ட்னு சொல்லுவோம் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்திங்கன்னா செலவினங்கள் எந்த வகையிலலாம் செலவினம் வருது அப்படின்றது செலவினம் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் சரியா அப்போ ரிசிப்டில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரிசிப்ட் ரெவன்யூ ரிசிப்ட் கேபிட்டல் அப்படின்னா நம்ம மூலப்பொருட்களை வச்சு நம்ம உருவாக்குற வரவு உருவாக்குற பணம் சம்பாதிக்கிற பணம் நம்ம வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இப்போது கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனிலேயோ வந்து ஷேர் இருக்கும் அப்போ அந்த ஷேரெல்லாம் வந்து மறுபடி வேண்டாம் அப்படின்னு சேல் பண்ணுவாங்க அதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் வாங்கியிருப்பாங்க அந்த ஷேரை விற்கிறது தான் எனது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி வந்து க்ரியேட் பண்ணுற அமௌண்ட்டு தான் வந்து கேபிட்டல் ரிசிப்டில் வரும் அது போக பாரோயிங்ஸ் பாரோயிங்ஸ்னால் ஒரு வேறு பேங்க்கில் வேர்ல்டு பேங்க்கில் இல்லை ஏஷியன் பேங்க்கில் வந்து கடன் வாங்குறது தான் பாரோயிங்ஸ் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட் ரெவன்யூ ரிசிப்ட்னா டேக்ஸ் ரெவன்யூ நான் டேக்ஸ் ரெவன்யூ டேக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாங்குகிற ரெவன்யூ வந்து டேக்ஸ் ரெவன்யூ நான் டேக்ஸ் டேக்ஸ் இல்லாமல் வரி அல்லாத வருமானங்கள்லாம் வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட்ஸில் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா கேபிட்டல் மூலதன செலவுகள் என்னது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறது ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறது ஒரு பெரிய நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை போடுறது இதெல்லாம் எப்படின்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு டேக்ஸாக வந்து மாறும் அந்த ரோடை யூஸ் பண்ணுற பொருள் மக்களோ இல்லை அங்கே ஒரு டோல்கேட் போட்டாங்கன்னா இப்போ ரோடு கட்டுறாங்க ரோடு போடுறாங்க அப்படின்னா நாளைக்கு அங்கே ஒரு டோல்கேட் போட்டு அங்கே ஒரு ஆயிரம் கோடி வந்து நம்ம அவங்க வந்து டேக்ஸாக வந்து எடுப்பாங்க தட் மீன் அங்கே ஒரு டோல்கேட் போட்டாங்கன்னா அங்கே ஆயிரம் கோடிக்கு வந்து அவங்க ஏலம் விடுவாங்க அதை வச்சு அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் வரும் அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அது மூலியமாக வந்து வருமானத்தை பெருக்கிறது அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்து மூலதன செலவுகள் அது நாளைக்கு எப்படினாலும் நமக்கு வந்து திருப்பி வந்து அது கொடுக்கும் அது போக ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் கொடுக்குற சேலரி பென்ஷன் ஃபண்டு அது மாதிரி இப்போ நிறைய இடத்துக்கு ஃபண்டு கொடுப்போம் அது மாதிரி இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கலெக்டர் இருக்குது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இவங்களுக்குலாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு செலவாகும்ல இதெல்லாம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து நமக்கு திருப்பி எதுவுமே கொடுக்காது இருந்தாலும் இதெல்லாம் அத்தியாவசிய செலவுகள் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் இதுதான் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்களே இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பட்ஜெட்ரி டெஃபிசிட் ஃபிசிக்கல் டெஃபிட் என்ன பிரைமரி டெஃபிசிட் என்ன ரெவன்யூ டெஃபிட் என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஸிக்கல் டெஃபிட் ஃபிசிக்கல் டெஃபிடன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ டோட்டல் எக்ஸ்பென்டிச்சர் என்னது நமக்கு மொத்த செலவுகள் அது கேபிட்டல் அதன் மூலதான செலவுகளாக இருக்கலாம் இல்லைன்னா சம்பளம் போடுறது இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் செலவுகளாக இருக்கலாம் மொத்த செலவையும் மொத்த வருமானத்தோடு கழிக்கணும் ஆனால் அந்த மொத்த வருமானத்தில் எது இருக்கக்கூடாதுன்னு பாருங்கள் எக்ஸப்ட் பாரோயிங்ஸ் எக்ஸப்ட் பாரோயிங்ஸ்னால் உண்மையிலே நம்ம வந்து கடன் வாங்காமல் என்னென்ன நமக்கு வருமானம் வருதோ அதை வந்து மைனஸ் பண்ணணும் நம்மளுக்கு கடன் வாங்காமல் என்னென்ன வருமானம் இருக்குது ரெவென்யூ ரிசிப்டில் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூ நான் டேக்ஸ் ரெவன்யூ அது போக கேபிட்டல் ரிசிப்டில் என்ன இருக்குது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட ஷேரை வந்து விற்கிறது அது மூலயமா நம்ம உருவாக்குற ரெவென்யூ இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்பெண்டிச்சரோட மைனஸ் பண்ணணும் அதாவது கடன் வாங்காமல் நம்மளுக்கு வர வருமானம் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னால் ஒரு வேல்யூ கிடைக்குமா இது வந்து ஃபிஸிக்கல் டெஃபிசிட் இதை சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா நம்ம எவ்வளோ ரூபா கடன் வாங்குகிறோமோ அவ்வளோ தான் அதான் ஃபிஸிக்கல் டெஃபிட் இப்போது செலவு நம்மளோட மொத்த செலவில் கடனை தவிர்த்து என்ன வருமானம் வருதோ அதை கழிக்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் கடன் தான் வந்து எவ்வளோ கடன் நம்ம வாங்குகிறோமோ வெளியே அதான் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி டெஃபிசிட் ப்ரைமரி டெஃபிசிட் ஒன்றுமே இல்லை ஃபிஸிக்கல் இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கு கட்டுற வட்டியை வந்து கழிச்சா அதுதான் வந்து ப்ரைமரி டெஃபிட் ஃபிஸிக்கல் டெஃபிட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் சிம்பிளாக என்ன சொல்கிறோம்னா நம்ம எவ்வளோ கடன் வாங்குகிறோமோ அதான் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ரைட்டு தானே அப்போ நம்ம எவ்வளோ கடன் வாங்குகிறோமோ அவ்வளோ அமௌண்ட்லேருந்து நம்ம முந்தின இதுக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துவோம்ல அதை கழிச்சிட்டோன்னா உண்மையாக நம்மளுக்கு எவ்வளோ வந்து இன்னும் பணம் தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சிருமா நம்ம வெளியே கடன் வாங்குறது வந்து எவ்வளோ நம்ம செலவுக்கு வந்து நம்ம இப்போ இன்னும் இந்த வருஷம் உருவாக்கி இருக்கிற செலவுகளுக்கு வந்து நம்ம செலவு பண்ண போகிறோம் அந்த பணத்தை அப்படின்றது உண்மையான ப்ரைமரி டெஃபிசிட் அதாவது முதன்மை டெஃபிசிட் வந்து முதன்மை பற்றாக்குறை வந்து தெரிஞ்சிடும் அதான் அது பேர் ப்ரைமரி டெஃபிட் அடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட் ரெவென்யூ டெஃபிசிட் என்னென்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னா வருமானத்துக்கு ஒரு செலவு இருக்கும் அதாவது சேலரி பென்ஷனு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த செலவுகள்லாம் வந்து எதை வச்சு கழிக்கணும் நம்ம வாங்குகிற நம்ம கொடுக்குற டேக்ஸு டேக்ஸ் இல்லாமல் வர வருமானம் இதுலையே தான் கழியணும் அதுக்காண்டி தான் ரெவன்யூ டெஃபிசிட்ன்ற ஒரு வேர்டை வந்து உருவாக்கியிருக்காங்க ஒரு கான்செப்ட் உருவாக்கியிருக்காங்க அப்போது நமக்கே இந்த கவர்மெண்ட் நமக்கே செலவு பண்ணுற செலவுக்கும் நம்மகிட்ட இருந்து வர்ற வருமானத்துக்கும் ஈக்குவலாக வருதா இல்லையா இல்லை அதுலேயும் ஒரு பற்றாக்குறை வருதா அது அதில் பற்றாக்குறை வந்தால் தான் ரொம்ப கவர்மெண்ட் வந்து மோசமாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ரெவென்யூ டெஃபிசிட் நமக்கு பண்ணுற செலவையே நம்மகிட்ட இருந்து வர்ற வருமானத்தில் பண்ண முடியலை அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ரெவன்யூ டெஃபிசிட் இப்போது இந்த வருஷம் தமிழ்நாடு பட்ஜெட் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ரெவென்யூ டெஃபிசிட் வருமான பற்றாக்குறையே வந்து என்ன எவ்வளோ இருக்குன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி இது வந்து நம்ம ஸ்டேட்டோட மொத்த உற்பத்தியில் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டிபி அப்படின்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது நம்ம உள்நாட் உள் நம்ம மாநிலத்தோட உற்பத்தியில் வந்து ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அமௌண்ட்டு வந்து நமக்கு என்ன இருக்குது வருமான பற்றாக்குறை இருக்குது ஜி ஜிஎஸ்டிபியில் சொல்லணும்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ஃபிஸிக்கல் டெஃபிட் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது கோடி இருக்குது அதாவது ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி நம்ம ஜிஎஸ்டிபியில் நாலு புள்ளி மூணு சதவீதம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி டெஃபிசிட் ப்ரைமரி டெஃபிசிட்னா ஐம்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி அதாவது இந்த வருஷம் நமக்கு வருமானம் போக நமக்கு உண்மையிலே எவ்வளோ செலவுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றதான் வந்து ப்ரைமரி டெஃபிசிட் அது வந்து ஐம்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி இருக்குது அப்புறம் பட்ஜெட்ரி டெஃபிசிட் ஒன்று சொன்னோம் பட்ஜெட்டரி டெஃபிசிட் வந்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில் கால்குலேட் பண்ணுறதில்லை இது எதுக்குன்னா பட்ஜெட்ரி டெஃபிட்னா என்ன நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் மைனஸ் எவ்வளோ வருமானம் வருது நம்ம எப்படினாலும் இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செலவுகளை வந்து குறைக்கலாம் ஆனால் இங்கே வந்து செலவுகளை வந்து எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ ஒரு கவர்மெண்ட்டோட பெஸ்பெக்டிவில் அவங்களோட செலவுகளை மொத்தமாக எழுதிருவாங்க மைனஸ் அந்த வருமானம் கொண்டு வந்தே ஆகணும் மேபி அதில் வந்து நம்ம டேக்ஸு நான் டேக்ஸ் ரெவன்யூ போக நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஷேரெல்லாம் விற்றது போக மறுபடியும் நமக்கு செலவு தப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக கடன் வாங்கி தான் ஆகணும் ஸோ நமக்கு வந்து வர்ற வருமானமும் செலவுகளை வந்து எப்படினாலும் நம்ம ஈக்குவல் பண்ண தான் போகிறோம் ஸோ பட்ஜெட்ரி டெபிசிட்ன்றது ஒன்று கேல்குலேட் பண்ண அவசியமே இல்லை ஆனால் யூனியன் பட்ஜெட்டில் வந்து அதை கால்குலேட் பண்ணுறாங்க அதான் சொல்லியிருக்கு இட் ஷுட் பி ஜீரோ அண்ட் நாட் மீனிங் ஃபுல் இன் யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் இது வந்து எப்படினாலும் ஜீரோ தான் ஆக போகுது ஏன்னா நம்ம செலவும் வரவும் ஈக்குவல் பண்ண தான் போகிறோம் எனக்கு எப்படினாலும் கடன் வாங்கினாலும் ஈக்குவல் பண்ணதான் தான் போகிறோம் ஸோ அதனால் ஜீரோ தான் வரப்போகுது ஸோ அது வந்து யூனியன் பட்ஜெட்டில் அதை கால்குலேட் பண்ணுறாங்க அது கால்குலேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு மீனிங் வந்து கிடையாது அதுதான் சொல்லியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டெஃபிசிட் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிட் அதாவது ரெவென்யூ டெஃபிசிட்லேயே நம்ம வந்து செலவுகள் பண்ணுறோம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் அது வந்து சில இதுக்கு எப்படின்னா நம்ம வந்து இப்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா பண்ணுறோம் அப்போது அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து என்ன பண்ணுறோன்னா அது யூனியன் கவர்மெண்ட் ஸ்பென்ட் பண்ணுறாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன கேபிட்டல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோமோ அது வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போயிடும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து அவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து கிராண்ட்ஸ் இன் நைட் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஏதோ ஒரு ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து எந்த எக்ஸ்பெண்டிச்சரில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் தான் ஆனால் அதை வந்து இவங்களோட இது கரெக்டாக கால்குலேட் பண்ணணும் இவங்களோட சே யூனியன் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ டெஃபிசிட்டை கரெக்டாக கேல்குலேட் பண்ணணும்னா அதிலிருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா இன் நைட் ஃபார் க்ரியேஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கேபிட்டலை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ டெஃபிசிட்லருந்து கழிச்சிடணும் அப்போ தான் எஃபெக்டிவான கரெக்டான யூனியன் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ டெஃபிட் எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நாளைக்கு ஸ்டேட்டுக்கு தான் அந்த கேபிட்டல் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த கேபிட்டலை வச்சு ஸ்டேட்டுக்கு தான் வருமானம் வரப்போகுது யூனியனுக்கு வருமானம் வராது ஸோ அதனால் வந்து இது ரெவன்யூ எஸ்பெண்டிச்சரில் வர்றதுனால ஸோ இது ரெவன்யூ இருந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ எக்ஸ்பென்டிச்சர்லேருந்து கழிச்சுறாங்க கழிச்சா தான் எஃபெக்டிவான ரெவன்யூ டெஃபிசிட் ஃபார் யூனியன் கவர்மெண்ட் கிடைக்கும் அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா மானிடைஸ்டு டிஃபிசிட் மானிட்டைஸ்டு டெஃபிட் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆர்பிஐருந்து பணம் பத்தலை அப்படின்னு கடன் வாங்கிறது அது கூட யூனியன் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐட்டு ஆல்ரெடி ஒரு சேமிப்பு வச்சுருப்பாங்க இல்லை ஒரு ஷேரோ இல்லை ஏதோ ஒரு மூலியமாக ஒரு பாண்டு மூலியமோ ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க அதை டவுன் பண்ணுறது அதான் அடுத்து கொடுத்துருக்கு ட்ரா டவுன் பேலன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஃப்ரம் ஆர்பிஐ ஆர்பிஐயில் இவங்க ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க அதுலேருந்தும் எடுத்துக்கிறது ப்ளஸ் ஆர்பிஐட்டு இவங்க கடனாக வாங்குறது இது ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வருது மானிட்டைஸ்டு டெஃபிட் அப்படின்னா ஆர்பிஐகிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நம்மளோட அமௌண்ட் எடுக்கிறது ப்ளஸ் ஆர்பிஐ கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்குறது இது ரெண்டையும் சேர்த்தாச்சுன்னா மானிடைஸ்ட் டெஃபிட் இது வந்து நியூ டேம் மானிட்டைஸ்ட் டெஃபசிட்னா இதுதான் எழுதணும் ஆர்பிஐட்டேருந்து பாரோ பண்ணி வா பாரோ பண்ணுறது ப்ளஸ் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை ஆர்பிஐகிட்டருந்து வித்ட்ரா பண்ணுறது எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறோமோ இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மானிடைஸ்ட் டெஃபிட்டில் வரும் ஓகே கைஸ் தேங்க்யூ இந்த டெஃபிட் டாபிக் இதோடு முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம ஏற ஸ்வீட்லாக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஷ்